தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்களில் காயமடைந்தவர்களை தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து வருகிறார். அதை பற்றிய கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர், தூத்துக்குடி செய்தியாளர் ஷேக் மதார் அவர்கள். ஷேக், சொல்லுங்க, இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை சந்திச்சுட்டு வராங்க, அவர்களுடன் யார் யார் அமைச்சர்கள் வந்திருக்காங்க, தற்போதைய நிலை இல்லைன்னு சொல்லுங்க. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த முற்றுகை போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு ஏற்பட்ட தகராறு துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 105 பேர் காயமடைந்தனர், 13 பேர் பலியானர். இந்த நிலையில் தற்போது வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 52 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சிகிச்சை பெற்று வருபவர்களில் நேற்று தமிழக செய்தி தொடர்பு அமைச்சர் கடம்பூர் ராஜு சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து இன்று வந்து தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடன் வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் வந்து இன்று வந்து காலை மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். இந்த மருத்துவமனைக்கு வருவதை முன்னிட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனைக்குள் நோயாளி மற்றும் பத்திரிகையாளர் யாருமே அனுமதிக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து வந்து தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்தவுடன் அவர்களை வரவேற்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அழைத்து சென்று நோயாளிகளை தற்போது சந்தித்து வருகிறார். நோயாளிகளுக்கு பழங்கள் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் தமிழக அரசு வந்து தற்போது லேசான காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சமாகவும் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாகவும் பலியானவர்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது வந்து காயமடைந்தவர்களுக்கு அந்த உயர்த்தி வழங்கிய காசோலையும் வழங்கி வருகிறார். ஷேக், அங்க காயமடைந்தவர்கள் முதலமைச்சர்கிட்ட ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருக்காங்களா? தற்போது நேற்று அமைச்சர் கடம்பூர் ராஜ் வரும்போது வந்து காயமடைந்தவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று இவர்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக தர வேண்டும் என்றனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் வந்து இது வந்து கொள்கை முடிவு, இதை நாங்கள் தர முடியாது என்று ஒரு பாதியிலே முடித்து கொண்டு கடம்பூர் ராஜ் அமைச்சர் சென்று விட்டார். ஆகையினால் அப்போது பத்திரிகையாளர் உடன் இருந்ததால் புகைப்படங்கள் எடுத்து ஒளிப்பதிவு செய்ததால் தற்போது வந்து துணை முதல்வர் வரும்போது போலீஸ்காரர்கள் வந்து யாரையுமே செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் யாரையுமே மருத்துவமனைக்குள் அனுமதிக்கவில்லை. இது மட்டும் இல்லாமல் நோயாளிகளை காண வரும் உறவினர்களும் மருத்துவமனைக்குள் அனுமதிக்காததால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் உள்ளது. நன்றி ஷேக் மதார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.